கேப்டன் சாருடைய பர்த்டேன்றதால அவருடைய வாய்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு கதை. எல்லாருக்கும் வணக்கம். அந்த காலத்தில் கடவுள் சங்கெடுத்து ஊதுனா மழை வரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருந்தது. அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து பல வருஷமாக சங்கெடுத்து ஊதாமல் இருந்தார். அந்த ஊரில் மழையே வரலை. எல்லாருமே விவசாயத்தை விட்டுட்டு வேறு வேலை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு விவசாயி மட்டும் தினமும் தன்னுடைய நிலத்தை உழுது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். மம்முட்டு மறுத்தியை செதுக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற கல்லுங்களை பொறுக்கிறது, அந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து பார்த்தார், என்னடா இது, எல்லாருமே இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியூருக்கு போகிறாங்க, ஆனால் இவன் மட்டும் எதுக்குடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கடவுள் மனுஷ உருவில் வந்து அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்ப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லைங்க ஐயா, கடவுள் வந்து மழை வந்து எப்போ வேணால் பொழிய வைக்கட்டும், அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் என்கிட்ட இருக்கிற பொருட்களை நான் எப்போவுமே சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வேலை பார்த்தா தான் துருப்பிடிக்காமல் நல்லா உழைக்கும். அப்படி வந்து துருப்பிடிக்காமல் இருந்தால் தான் நாளைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு இருக்கும். அதனால் இதை நான் வேலை பார்த்து துருப்பிடிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே கடவுள் யோசித்து பார்த்தாரு, இந்த ஆள் சொல்கிறது உண்மைதான். அப்போ நம்மக்கிட்ட எந்த பொருள் உபயோகப்படுத்தாமல் இருக்குது? பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சங்கு எடுத்து அடிக்கடி ஊதுவோமே, அது நம்ம உபயோகப்படுத்தாமல் இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்குமே, அதை ஒரு தடவை உபயோகப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு அதை ஊதி பார்த்தாரு. அந்த ஊரில் மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டுனுச்சு. அந்த ஊரில் எல்லாருமே மறுபடியும் விவசாயம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கதையில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனுடைய கடின உழைப்பு கடவுளுக்கே பாடம் சொன்னிச்சு. ஸோ விடாமுயற்சியோடு நம்ம போராடினா வாழ்க்கையில் எதை வேணால் நம்ம அடையலாம். அதனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு லட்சியம் வச்சுருப்பீங்க, அதுக்காக நீங்கள் முழுமையாக இறங்கி போராடுங்க. வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு உங்களுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.